எம்எம் லா தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் ரிட்டினுடைய வகைகள், அதாவது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய ரிட்மனுக்களுடைய வகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது வந்து ஐந்து வகையாக இருக்குது, ரிட்மனுக்கள் வந்து ஐந்து வகையாக இருக்குது. அந்த மனுக்கள் எந்தெந்த விஷயங்களுக்காக வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எந்தெந்த வகைகளெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்முடைய உரிமைகள் வந்து எப்போயெல்லாம் வந்து வைலேட் ஆகுதோ, எப்போயெல்லாம் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுதோ, அதாவது அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம அந்த மனுக்களை வந்து நம்ம போடுவோம். அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ரிட்மனுக்குடைய வகைகளை மட்டும் இப்போ பார்ப்போம். அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப லைட்டாக பார்ப்போம். இப்போ ரிட்மனுக்கள் வந்து ஐந்து வகைகள். ஒன்று வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ், செயல் உறுத்தும் நீதி பேராணை. இப்போ செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு அதிகாரி, அரசு நிறுவனம் தன்னுடைய செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறும் பட்சத்தில் அந்த அதை செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மனு கொடுக்கலாம். அந்த மனு வந்து பெண்டிங்கிலே போட்டிருப்பாங்க. இந்த மனுவை வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணலாம். அதாவது ஒரு காரியத்தை வந்து இந்த நேரத்தில் முடித்திருக்க வேண்டும்னு ஒரு அரசு வந்து செஞ்சு முடிச்சிருக்கணும், அரசு அதிகாரிகள் செஞ்சு முடிச்சிருக்கணும், அதை செய்யலைங்கிற பட்சத்தில் நீங்கள் ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணலாம், செயலுறுத்தும் நீதி பேரணை ஃபைல் பண்ணலாம். அதுக்கு அடுத்துன்னு கேட்டிங்கன்னா கேபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன். கேபிஎஸ் கார்பஸ் மனு வந்து ஒரு ஆட்குணருக்கும் நீதி பேரணை. ஒரு நபர் காணாமல் போய்விட்டாலோ அல்லது கடத்தப்பட்டு விட்டாலோ அந்த நபரை உடனடியாக வந்து கிடைக்கிறதுக்காக அந்த நபரை வந்து உடனே கண்டுபிடிச்சு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மனு வந்து காவல் நிலையத்தில் கொடுக்குறோம். அந்த மனு வந்து வந்து சரியாக விசாரிக்கப்படாத பட்சத்தில் அந்த உடனடியாக கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி கேபிஎஸ் கார்பஸ் மனு நம்ம வந்து தாக்கல் செய்யலாம். இப்போ அந்த அதுக்கு அடுத்து நம்ம மூணாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன், தடையிறுத்தும் நீதி பேராணை. அதாவது ஒரு செயலை செய்யக்கூடாத செயலை செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஸ்டே ஆர்டர், நீங்கள் ஏற்கனவே நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டே ஆர்டர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு. ஒரு ஒரு அதாவது இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கக்கூடாது, இந்த இதை நடைமுறையில் இந்த ஆர்டரை போட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆர்டரை போடப்படும் சமயத்தில் அந்த இதை நிப்பாட்டி வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ப்ரொஹிபிஷன் இதை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து நான்காவதாக ரிட் ஆஃப் செர்சோரி பை, அதாவது நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை. இப்போ இதில் வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க, அந்த ஆர்டர் வந்து சட்டத்திற்கு முரணாகவோ, இருக்கிற இன்ஃபோர்ஸில் உள்ள சட்டத்திற்கு முரணாகவோ அல்லது அந்த சட்டத்தை மீறியதாகவோ ஒரு வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆணையை கேள்வி கேட்கறதுக்காக, அந்த ஆணை தவறான ஆணை, இப்படி போடப்பட்ட ஆணை வந்து சட்டத்திற்கு முரணான ஒரு ஆணை அப்படிங்கிறத நம்ம நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லி அதுலேயும் ஸ்டே ஆர்டர் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ரிட் ஆஃப் குவாரண்டோ, அதாவது தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ரிட் ஆஃப் குவாரண்டோ, அந்த தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படி என்பது, ஒரு நபர் வந்து ஒரு பதவியில் உட்கார்ந்துருப்பார், அந்த பதவிக்காக உரிய தகுதியையும் அவர் அந்த குவாலிஃபிகேஷனையும் இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் வினவுறதல், அதாவது அதை கொஸ்டின் பண்ணலாம் நீங்கள். அந்த அது பற்றிய ரிட்டை தாக்கல் பண்ணிங்கன்னா அது ரிட் ஆஃப் குவாரண்டோ. இப்போ ஐந்து வகையான ரிட்மனுக்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த ரிட்மனுக்களை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், உங்களுக்கு ஐயங்கள் எழும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் கேள்வியாக கேளுங்கள். இந்த ஐந்து வகையான நீதி பெறலை பற்றியும் தெளிவாக பார்ப்போம். நன்றி.